ஹாய் கைஸ், இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டைரக்டர் ஹனுரவ் ரகுவத் இயக்கத்தில் வெளிவந்திருக்க சீதாராமன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தில் துல்கர் சல்மான் வந்துட்டு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படம் நம்ம என்ன சொல்கிறது, லவ் அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தில் வந்துட்டு நம்ம பெருசாக ஒன்றும் அப்படியே டீட்டெயிலாக டீகோடிங் பார்த்து உட்காந்து வந்துட்டு அங்கே ஒரு லேயர் மிஸ் ஆகிருக்கு, இங்கே ஒரு லேயர் மிஸ் ஆகிருக்கு சொல்லி பார்க்குற அளவுக்கு அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க, முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டாங்க. இது எப்படி கனெக்ட் ஆகும்னா, இவர் ஒரு ரேடியோவில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு. இன்டர்வியூ கொடுக்குறப்ப எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதைன்ற மாதிரி சொல்லுவார். சொல்லும்போது மேக்ஸிமம் வந்துட்டு இவர் ஒரு ஆர்மியில் இருப்பான்றப்போ, ஒரு சோல்ஜராக இருக்கான்றப்ப, இந்திய நாட்டு மக்கள் எல்லா பேருமே அவர் கூட தானே இருக்காங்க. அப்படி வந்துட்டு அங்கேருந்து லெட்டராக வரும், ஒரு ஒவ்வொரு மூட்டை மூட்டாக லெட்டராக வரும். அப்படி ஒரு லெட்டர் வரும், அதை யார் அனுப்பிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா, சீதா லட்சுமி சொல்லிட்டு தான் அவங்க தான் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க தான் படத்தோட ஹீரோயின். அது வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லெட்டருக்கு இவர் ரிப்ளை போட மாட்டார். ஆக்சுவலாக வந்து அவங்களை நேரில் சந்திச்சு தான் எல்லா லெட்டருமே மொத்தமாக கொடுப்பாரு. அப்படி கொடுக்க போகிறப்ப நேரில் அவங்க ஒரு டைம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சந்தித்து அவங்க நார்மலான ஒரு பொண்ணால் தான் அவர் நினச்சி லவ் பண்ணிகிட்டு இருப்பாரு. அப்படி லவ் பண்ணிகிட்டு இருக்கப்ப இன்டர்வலில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வரும். அந்த ட்விஸ்ட்டு வந்துட்டு படத்தில் நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அவன் பார்த்தா இப்போ சொன்னால் அது வந்துட்டு உங்களுக்கு ரிவீல் ஆயிரும். மேக்ஸிமம் நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு அப்போ தான் அது ரியாக்ட் ஆகும். நான் சொல்லிட்டு அவங்களுக்கு இதாக இருக்காது. அவங்க வந்துட்டு பெரிய ஒரு வசதியான ஒரு பொண்ணாக இருப்பாங்கன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாமே, அப்போ தான் நம்ம கொஞ்சம் அடுத்து சொல்ல முடியும். அப்படி இருக்கிறப்ப இவர் வெறும் $600 சம்பாதிக்கிற ஒரு பையன், ஒரு சோல்ஜர், அவ்வளோ ஆர்மியில் ஒரு சோல்ஜராக இருப்பார். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பெரிய ரொம்ப கொடிசோர வீட்டு பொண்ணாக இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு நார்மல் லைஃப் ரெண்டு பேரும் எப்படி வாழ முடியுன்ற மாதிரி ஸ்டோரி அப்படி நகரும். இவங்க ரெண்டு பேரும் எப்படி கனெக்ட் ஆகிருப்பாங்க, அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு எழுதின ஒரு லெட்டரை இப்போ வந்துட்டு அவங்க அரே சீதாட்டை வந்துட்டு கொடுக்கறதுக்காக ராஷ்மிகாங்கிறது கிளம்பி வருவாங்க. இதுக்கு என்ன நடக்கிற, அவங்க வர்றப்ப வந்துட்டு கட் பண்ணி இந்த ஜிக்ஜாக்காக ஸ்க்ரீன் ப்ளே வச்சு கொண்டு போயிருப்பாங்க, நமக்கு நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொண்டு போயிட்டு நமக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்குள்ள என்ன சொல்கிறது, எல்லா பேருமே லவ் பண்ணியிருப்பாங்க. லைஃப்பில் இன்றைக்கி லவ்வை சந்திக்காத மனுஷங்க கிடையவே கிடையாது. ஆனால் இது கொஞ்சம் புதுமையாக இருக்குமே படத்தில், என்ன சொல்கிறது, நம்மளோட ரியாலிட்டியோட வந்து கனெக்ட் ஆகிறப்போ வந்துட்டு எல்லா பேருக்குமே சக்ஸஸ் ஆயிரும்ல. அந்த படம் தான் சீதாராமன். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த படத்தில் குறைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. குறைனா என்ன, பழைய ஸ்டோரி தான். இதை வந்துட்டு என்னடா புதுசாக பண்ணிட முடியுன்ற மாதிரி இருக்கும். புதுசாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும். மற்றபடி நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் வர்றப்போ வந்துட்டு வர்றப்போ நம்ம பார்த்துக்கலாம், அன்டச்சடு பிரிண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க. தியேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த படத்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். எல்லா பேர் லைஃப்லையும் இன்றைக்கி லவ்னு கொடுத்து சந்திச்சிருப்போம். அந்த பொண்ணு நமக்கு வந்துட்டு முன்னாடி எப்படி சொல்லுவோம், பாஸ்ட்டில் இருந்திருக்கலாம், லவ் ஃப்யூச்சரில் எப்படி இருந்திருக்கலாம், நம்ம இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த படம் வந்து நமக்கு சொல்லும். அது நம்ம அது ஃபீல் பண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த படம் தான் சீதாராமன். அதை போயிட்டு நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்ததுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு நீங்களே உங்களோட சோசியல் மீடியா பேஜில் வந்து இந்த படத்தை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களோட ஒப்பீனியன் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், போஸ்ட்டாக போடுங்க. இது மாதிரி படம்லாம் வந்துட்டு இதுக்கடுத்து வரணும். லவ் ஃபிலிம்லாம் எடுக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இண்டஸ்ட்ரியில் இருக்க நல்லாவே தெரியும், ரொம்ப கஷ்டம் லவ் ஃபிலிம் எடுக்கிறது. அதில் எடுத்து ஜெயிக்கிறது வந்துட்டு சீரியஸாகவே அது பெரிய விஷயம். இந்த படம் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க, இந்த ஹோல் டீமுமே வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த படம் டைரக்ட் என்ன சொல்கிறது, டப்புடு மூவி தான் அது நமக்கு. அதனால் வந்துட்டு டப்புடு மூவி தான் நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம். நம்ம கண்டிப்பாக போய் பாருங்கள், பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இது நமக்கு. நல்ல தியேட்டரில் போய் உட்காந்து பார்த்தா இன்னும் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் பார்த்தது கொஞ்சம் ஒரு மாதிரி தான். நீங்கள் போயிட்டு நல்ல தியேட்டரில் பாருங்கள். சீரியஸாக எல்லாருமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம.